இன்றைக்கு எஸ்தரின் புத்தகத்தில் உள்ள ஏழு விருந்துகள் அந்த வேத பாடம் இன்றைக்கு முடிவடையும். Even all the seventh feast regarding the book of Esther will conclude today. கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய வேத சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ள, நாம் ஆராய, நாம் அதை பற்றி பேச கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let God have a praise as we had a chance and opportunity to examine and to go in deep of this word of God. ஒரு காலத்திலே நாம் கர்த்தருடைய வசனத்தை படித்து தியானிக்க முடியாதவர்களாக இருந்தோம். Once we were a people not able to read and able to examine those word of God. கையில வேத புத்தகம் இருந்தது, ஆனால் வேத புத்தகத்தை படித்து அதை தியானிக்க கூடிய அனுபவம் நமக்கு இல்லாமல் இருந்தது. We had the Bible in our hand, but we had no experience of reading and learning more about it. ஆண்டவருடைய வசனங்களை இந்த நாட்களில் படிக்கவும் அதை ஆராய்ச்சி செய்யவும் கர்த்தர் நமக்கு ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம் தந்திருக்கிறார். And God had given a seasoned heart so that we might read and we may have a search in the scripture. கடந்த நாட்களிலும் கூட இந்த எஸ்தரின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விருந்துகளை பற்றி, ஆறு விருந்துகளை பற்றி நாம் கடந்த நாள் வரைக்கும் படித்தோம். For the past days we have been dealing about the six feasts of the Esther. இன்றைக்கு அந்த ஏழாம் விருந்தை பற்றி படிக்க போகிறோம். And today we are going to see about the seventh feast. எஸ்தரின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விருந்துகளில் ஏழாவது விருந்து பூரியம் என்னும் விருந்து அல்லது பூரியம் என்னும் பண்டிகை. And the seventh feast found in the book of Esther is the feast of Purim or the feast of Purim. இந்த பூரியம் என்பது ஒரு பண்டிகையாக சரித்திரத்தை இன்னைக்கு நாம் பார்ப்போம். Today we are going to see how that Purim feast, how it turned to be. We are going to see it today. யூதர்களை கொண்டு நிர்மூலமாக்க வேண்டும் என்று குறித்த நாளிலே தேவன் அந்த காரியத்தை மாற்றி யூதர்கள் தங்கள் சத்துருக்களை கொன்று நிர்மூலமாக்கினார்கள், சத்துருக்கள் மேல் ஜெயம் பெற்றார்கள். அந்த பண்டிகை தான் பூரிம் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. The feast of Purim is when the enemy was about to kill and massacre the Jewish people, but they had a chance to kill and annihilate the Jewish people. பூரிம் பண்டிகையை பற்றி நாம் படிக்கும்போது, while you just read about that feast of Purim, அதிலே நான் உங்களுக்கு அதை ஆறு காரியங்களாக பிரித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to classify it into six and I want to tell it out. இந்த பண்டிகை குறித்து நான் படித்துக் கொண்டிருக்கும்போது, while I was learning about the feast, இன்றைக்கு தேவனுடைய வசனத்திலே நான் ஒரு வார்த்தையை படித்தேன். அந்த வார்த்தை என்னை தொட்டது. And I just read the word of God, that word has really touched my heart. அந்த வார்த்தை என்னவென்றால், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அது எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கிறது. Now it is found in the first nine chapter verse 1. அந்த கடைசி வரியை பார்த்து பாருங்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு தடவை நீங்க சொல்லுங்க எல்லாரும், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அது எப்படி அது காரியம் மாறுதலாய் முடிந்தது? In what a way the matter turned to be a contrary. என்ன காரியம் மாறுதலாய் முடிந்தது? What matter had ended in that contrary? 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டிருந்தபடி, ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு நேர் மாறாக 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரை கொல்ல வேண்டும் என்று சத்துருக்கள் நினைத்தார்கள். ஆனால் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் சத்துருக்களை யூதர்கள் கொன்றார்கள். On the 12th month of the 13th day, the enemy, they were planning to annihilate the Jewish people. The 12th month of the 13th day, but the Jewish people annihilate their enemies. Now the matter turned to be a controversy. எஸ்தரின் புத்தகத்தில் நாலு இடங்களிலே இப்படி நாம் பார்க்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்த சம்பவங்கள். Even in the book of Esther, we read about in four places, the matter had turned to be in a contrary. நாம் படித்த காரியங்கள் தான் அதை உங்களுக்கு நான் உங்களுடைய ஞாபகத்துக்கு திரும்ப கொண்டு வருகிறேன். And this all we learn, I want to bring it back to your memory. முதலாவது காரியம் நான் சொல்லுகிறேன், காரியத்தை மாற்றுகிறவர் யார்? யார்? காரியங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. காரியங்களை மாற்றுகிறவர் கர்த்தர்.
And the Lord God is the Lord who is able to change the matter into contrary. எஸ்தரின் புத்தகத்திலே நாலு இடங்களிலே கர்த்தர் காரியத்தை அப்படியே மாற்றி விட்டார். In the book of Esther, in a few places, God has changed the matter as a contrary. முதலாவது பாருங்கள். The first one. வஸ்தி தான் ஒரு விருந்து செய்து பிரஸ்தாபம் அடையலாம் என நினைத்தாள். Even Vashti thought that she could have a banquet and have her name in publicity. ஆனால் அதற்கு மாறாக அவள் தள்ளப்பட்டு எஸ்தர் ராணியாக்கப்பட்டாள். And contrary to that, she was rejected and Esther was made queen in her place. காரியம் மாறுதலாய் முடிந்தது. Now the matter ended in contrary. இரண்டாவது, பிக்தான் தேரேஸ் என்பவர்கள் ராஜாவை கொல்ல வேண்டும் என்று சதி செய்தார்கள். And Pictan and Terah, they plotted to kill the king. அதற்கு மாறாக ராஜாவை அவர்கள் கொல்வதற்கு பதிலாக அவர்கள் ரெண்டு பேரும் கொல்லப்பட்டார்கள். And contrary to that, instead they to kill the king himself killed those two. காரியம் மாறுதலாய் முடிந்தது. Even the matter ended in contrary. அதுபோல ஆமான் நினைத்தான், என்ன இல்லாமல் ராஜா வேற யாரை கனம் பண்ணுவான் என்று நினைத்தான். Even the Haman thought, who is going to honor than him? அதற்கு மாறாக மொர்தகாய் கனம் பண்ணப்பட்டான். And contrary to that, Mordecai was honored. அங்கேயும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. Even there, the matter ended in contrary. பூரியம் பண்டிகையை பற்றி படிக்கும் போது அங்கேயும் கூட 12 மாதம் 13 தேதியிலே யூதர்களை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் சதி செய்தார்கள். ஆனால் 12 மாதம் 13 தேதியிலே யூதர்கள் சத்துருக்களை கொண்டார்கள். Even we read in the 9th month, they are plotting on the 12th month of the 13th day to kill and annihilate the Jewish people. But that the 12th month of the 13th day, the Jewish people annihilate the enemies. காரியம் மாறுதலாய் முடிந்தது. Even the matter ended in contrary. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், and here what we had to see, மனுஷருடைய யோசனைகள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். Even though man's thought and counsel is much, but only the counsel of God will be binding. நாம் எத்தனையோ பிளான்கள் பண்ணலாம், எத்தனையோ காரியங்களை நாம் யோசிக்கலாம், ஆனாலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய யோசனை தான் நிலைநிற்கும். And we may have a lot of counsel and thought, only the God's counsel and thought will be abiding. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. ஆகையினால் தான் நாம் ஏதாவது காரியம் பிளான் பண்ணுவதற்கு முன்னே, கர்த்தாவே இது உமக்கு சித்தமா, இது உம்முடைய மனதில் இருக்கிறதா என்று நாம் அறிந்து செயல்பட வேண்டும். If at all we want to plan or do anything, we should ask the Lord whether it is found in the heart and the plan of God. இல்லாவிட்டால் நாம் செய்வோம், தொடங்குவோம், ஆனால் காரியம் எல்லாம் எப்படி முடிந்துவிடும்? மாறுதலாய் முடிந்துவிடும். But we may start it, but it all will end in contrary to our expectation. எந்த காரியத்தை செய்தாலும் நாம் தேவ சித்தத்தின்படியே செய்ய வேண்டும். Whatever the matter we do, we have to do according to the will of God. கர்த்தருடைய சித்தம் இல்லாவிட்டால் அது நேர் மாறாக முடிந்துவிடும். If it is not the will of God, it will only end in contrary. அதன் காரியம் மாறுதலாய் முடிந்தது. Now the matter ended in contrary. அடுத்ததாக, and actually, இந்த பண்டிகைக்கு பூரிம் என்ற பெயர் எப்படி வந்தது? And even this feast, how it is able to have the name Purim. Purim என்ற பெயர் பூர் என்கிறதான வார்த்தையிலிருந்து, பெயரிலிருந்து வந்தது. And even the feast of Purim has come from the word, the alphabet Pur. Pur என்றால் அர்த்தம் என்ன? What is meant by alphabet? சீட்டு என்ற அர்த்தம். It is something a lot. அதாவது ஆமான் என்ன பண்ணானோ தெரியுமா? யூதரை, முழு யூதரையும் கொல்லுவதற்கு ஒரு நல்ல நாள், யூதரை கொல்லுவதற்கு நல்ல நாள் எது என்று அவன் சீட்டு போட்டானான். அதன் பூர். Even the pur, that mean, and he was casting the lot at what time he would kill. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தேவ ஜனங்களை அழிக்கும்படி, தீமை செய்யும்படி ஒரு நாளை அவன் தெரிந்து கொள்கிறான். And he is choosing a one particular day to do evil to the people of God. அப்ப பூர் என்றால் அர்த்தம் என்ன? What is meant by தேவ ஜனங்களை அழிப்பதற்காக அதற்கு நல்ல ஒரு நாள் எது என்று, அதற்கு சரியான ஒரு நாள் எது என்று சீட்டு போட்டு எடுத்தானா? அதன் பூர். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? அதுல நாள் என்று சொல்வது அது தேவனுடையது. And here the pur, that mean, he was casting a lot at what particular time you want to kill the Jews, but we should understand the day belong to the Lord. நாளை உண்டாக்கினவர் யார்? And who had created the day? தேவன்.
Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த நாளை நீ ஒரு தீமையான காரியத்திற்காக தெரிந்து கொள்ள கூடாது. You should never choose that day for anything to do evil in that day. தேவன் ஏற்படுத்தின நாளை நீ ஒரு தீமையான காரியத்துக்காக தெரிந்து கொள்ள கூடாது. The day the Lord has made, you must never choose it for the thing to be done as a evil. ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடையது, திங்கட்கிழமையும் கர்த்தருடையது, செவ்வாய்க்கிழமையும் கர்த்தருடையது, புதன்கிழமையும் கர்த்தருடையது, வியாழக்கிழமையும் கர்த்தருடையது, வெள்ளிக்கிழமையும் கர்த்தருடையது, சனிக்கிழமையும் கர்த்தருடையது. இந்த எந்த நாளையாகலும் நீ ஒரு தீமையான காரியத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளக்கூடாது. Whether it's Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, all these days are the days of the Lord. You must never choose these days to do evil. நாளை உண்டாக்கினவர் அவர். And he is the Lord who created that day. பிரியமானவர்களே, யோபின் காலத்தை பற்றி படிக்கும்போது நாளை சபிக்கக்கூடியவர்கள் இருந்தாரலாம். Even in the day of Job, there were people to curse the days. நாளை சபிக்கக்கூடியவர்கள். And they are the people who would have only cursed the days. ஆனால் நாளை சபிக்கக்கூடியவர்கள் அல்ல, நாளை உண்டாக்கினவர்தான் பெரியவர். And it is not the people who curse the day, but the Lord who created the day is greater. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாளாயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாளாயிற்று. தேவன் அதை நல்லது என்று தான் கண்டார். Even the evening and the morning, and it became a one day, and that is even evening and the morning, the second day, God find everything good. நான் இப்படி நினைக்கிறேன். நான் அந்த வசனத்தை படிக்கும்போது இப்படி நினைத்தேன். தேவன் நல்லது என்று கண்டதான அந்த நாளை இவன் சீட்டு போட்டு எந்த நாளில் யூதரை கொல்லலாம் என்று சொல்லி சீட்டு போட்டு எடுக்கிறான். கடைசியில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? அந்த யூதருக்கு ஆபத்து வர வேண்டியதான நாளிலே தேவன் அவர்களுக்கு நல்லதாய் மாற்றினார். அல்லேலூயா. அவர் நாளை நல்லது என்று கண்டார். And the Lord had chosen and found the day is a good. இந்த ஆமான் அதே நாளை யூதர்களை அழிக்கும்படியாக சீட்டு போடுகிறார். அதனால தான் அதற்கு பூரிம் என்று பெயர். But this Haman is just casting the Lord to choose that day to annihilate, to kill the Jewish people. That is why it is called Puri. நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவன் நல்லது என்று கண்ட நாளை நீ தீமையான ஒரு காரியத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ள கூடாது. Whatever God has chosen as a good day, you must never choose to do evil in that day. கர்த்தர் அதை தேவ ஜனங்களுக்கு நல்லதாகவே மாற்றி கொடுப்பார். And the Lord God will turn that day as a day of good for all people of God. அடுத்து இந்த பூரிமினுடைய மூன்றாவது ஒரு சத்தியம். And the third truth they found about the feast of Purim. இந்த நாளிலே யூதர்கள் எல்லாரும் அந்தந்த பட்டணத்திலே ஒன்றாய் சேர வேண்டும். And all the Jewish people in that city all together must gather together. அந்தந்த பட்டணத்திலே இந்த யூதர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர வேண்டும். And all the Jewish people found in every village they must gather together. சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், if you want to have a victory over the enemy, நீங்கள் அங்கங்கே சிதறி இருக்கிறவர்கள் எல்லாரும் பட்டணத்திலே ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும். All who have been scattered, you must all gather together in the city. பூரிம் என்கிறதான அந்த பண்டிகை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியபடி நிறைவேற வேண்டும் என்றால், நாமும் கூட சிதறப்பட்டவர்களாயிராமல் ஒன்றாக வர வேண்டும். At this feast, Purim, we should never be scattered. We must come together. பிரிவினைகள் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும். Without any division, all must come together. இந்த டிசம்பர் மாதத்திலே உங்கள் ஜீவியத்தில் ஒரு ஜெயம் வேண்டும் என்றால், நிச்சயமாக நீங்கள் பிரிவினைகள் இல்லாமல் சேர்ந்து வர வேண்டும். In this month of December, if there won't be no division, you must all come together. விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிற புத்திமதி, ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிற புத்திமதி, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்றால், நீங்கள் பிரிவினையா இருக்கிறவர்கள், சிதறி இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்துக்குள்ளே சேர்ந்து வாருங்கள். What I give counsel to the believers and the servants of God, whoever been scattered, all must come together inside the city. ஜனங்கள் ஒன்றாக சேர்க்கப்படுவது என்பது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு முக்கியமான அனுபவம். And the people are gathering together, it is something important even. ஆகையினால் தான் நாம் பிரிவினைகள் இல்லாமல் ஐக்கியப்பட்டு ஒன்றாக்கப்பட்டு சேர்க்கப்பட்டவர்களாக கூட்டமாக நாம் காணப்படுகிறோம். That's why we all without divisions, all with one mind, we are seems to be gathered together. ஏதாவது காரியங்களில் உங்களுக்கு பிழையான விளக்கங்கள் இருந்தால், நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வர வேண்டிய ஒரு நேரம். If we have a difference of opinion, if we have any other different thought,
This is the time where you had to come together. உங்கள் பயம் நீங்க வேண்டும். All your fear had to be erased. உங்கள் அச்சங்கள் கலக்கங்கள் மாற வேண்டும். All kind of fear and panic may all be changed. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் பெருக வேண்டும். And the faith what you have God must increase. நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலிருந்து சிதறி இருக்கிற இடங்களிலிருந்து தூரமாய் தூரமாய் விலகி இருக்கிற இடங்களிலிருந்து ஒன்றாக பட்டணத்துக்கு வாருங்கள் என்று ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. It is a good news convey people who ever gather and to gather into that city ungalukku naan kuda inda varada kadaisila adhaan solugirom pisasu nammai pirikka paarkiran pisasu nammai sidaredikiran aanal neengal sernd vaarangal pattanam endru solvathu sabai kaanvikirathu neengal sernd vaarangal even the devil desired to scatter even the city denotes about the church and you had to gather together in the church kattan nammai ondraakkugiran and the lord god is the lord who unites us yudargale நீங்கள் எல்லாரும் பட்டணத்துக்கு சேர்ந்து வாருங்கள் ஓ ஏஞ்சல்ஸ் யூ கம் டுகெதர் இன்சைடு தி சிட்டி கர்த்தர் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் தி லார்ட் காட் இஸ் கோயிங் டு கிவ் தி எனிமீஸ் இன் ஹேண்ட் உங்களுடைய விரோதி யார் வி இஸ் आवर அட்வர்சரி உனக்கு விரோதமாய் போராடுகிற சக்தி எது வாட் இஸ் தி அப்போசிங் பவர் வர்க்கிங் அகைன் அதை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சேர்ந்து வாருங்கள் வி வான்ட் டு வாங்கிஷ் யூ ஹேட் டு கம் டுகெதர் தேவனோடும் மனுஷரோடும் நாம் ஐக்கியப்படுவதை காண்பிக்கிறது இட் ஆல் ஸ்பீக்ஸ் அபௌட் வித் தி காட் and as well as with the men of God ellarum ondraakkapada vendum all had to be made as a one nangavadaga and fourthly in the purim endradana and the pandigai naalile even in the feast of purim avargal virundunna vendum varisai anuppa vendum thana dharmam panna vendum and they have to make it all the things and they must do all kind of alms 9th adhigaram 22nd vasanathile moonru kaaryangalai seiyumbadi sollapattirukkirathu in the 9th chapter verse 23 the three things have been ordered to do avargal virundu undu santoshama irukka vendum they must have a feast and they must be joyful avargal varisagalai anuppa vendum they must sending the portion one to another varisai sonna presentations it's a presentation மற்றவங்களுக்கு gift-கள் அனுப்ப வேண்டும் presentation அனுப்ப வேண்டும் presentation the gift to others மூன்றாவது அவர்கள் தான தர்மம் பண்ண வேண்டும் and thirdly they must give gifts and alms to the poor இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய ஜெயத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் and the three things it is something related to our victory நீ உண்மையாக இந்த டிசம்பர் மாதம் உனக்கு ஒரு விருந்துண்கிற சந்தோஷமான மாதமாக மாற வேண்டும் என்றால் உன் சத்துருக்களை கர்த்தர் உன் கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் if the december must be the feast we want to enjoy it god must surrender the enemy into your hand அதாவது அதை திருப்பி இப்படி சொல்கிறேன் but i want to say it in another way உனக்கு ஒரு மெய்யான மகிழ்ச்சி வேண்டும் என்றால் you want to have a true joy நீ உன்னுடைய எல்லா பகுதியிலும் ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் in all your part you must be able to achieve victory சிலருக்கு மகிழ்ச்சியே இல்ல வாழ்க்கையில But some people they don't have victory or joy in their life அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை the reasoning behind they don't have victory in the life சத்துருவை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை and they are not able to vanquish the enemy கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the holy name அந்த பூரிம் என்னும் பண்டிகை அவர்கள் சந்தோஷப்படுகிற ஒரு பண்டிகை even the feast of purim it is the feast to rejoice அவர்கள் சத்துருக்களை அவர்கள் ஜெயித்தார்கள் because they have overpowered the enemy எல்லா துஷ்ட ஆவிகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும் and we had to overpower all kind of evil spirits எத்தனை ஆவிகள் தெரியுமா நம்மை நிர்மூலமாக்க வேண்டும் நம்மை தீட்டுப்படுத்த வேண்டும் நம்மை அழிக்க வேண்டும் நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் நம்மை சபையை விட்டு வெளியே கொண்டு போக வேண்டும் இப்படி எல்லாம் நமக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் எத்தனை ஆவிகள் இந்த வருடம் முழுவதும் Even all through the year, there are evil spirits to humiliate us and to put to shame or to take us out or all kind of evil purpose work all through this year. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் மேல் ஜெயந்தந்து நம்மை விருந்துண்ண செய்கிறார் அல்லது சந்தோஷப்பட செய்கிறார். But the Lord God analyzes such kind of evil force and make us to have a banquet. விருந்து சந்தோஷத்தை காண்பிக்கிறார். Even the banquet speaks about the joy. வரிசை என்று சொல்வது என்ன? What is meant by sending portions மற்றவர்களுக்கு பரிசுகளை அனுப்புவது it is something like a gifts or sharing to others அதாவது அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துவது it's only saying about the relationship ஒரு ஜெயமுள்ள மனுஷன் தான் ஐக்கியமாக இருப்பான் only a man who is having a victory he will have a good fellowship உனக்கு ஒரு ஜெயம் இருந்தால் நீ மற்றவர்களோடு ஐக்கியமாக இருப்பாய் if you have a victory you will be always have a good fellowship with one another ஜெயம் இல்லாவிட்டால் நமக்கு ஐக்கியமும் கிடையாது If we have no victory there is no fellowship with each other மற்றவர்களுக்கு gift அனுப்புறதுன்னு சொன்னா என்ன
What is meant by sending gifts to others? கர்த்தர் நமக்கு தந்ததான இந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். And what the joy God had given, we are able to share it to others. அங்கே ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. And there we are able to claim the fellowship. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்போ நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. And we are able to claim a good fellowship. நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவரும் நல்ல ஐக்கியமாக இருக்க வேண்டும். And all the church members, we must live together in one fellowship. தீமையான காரியங்களை மறந்து விடுங்கள். Whatever evil we had to forget it all. நம்மளோட கர்த்தர் ஒரு சரீரமாக மாற்றி இருக்கிறார். The Lord has God had turned everyone as a one body. இந்த சரீரத்தில் நீ ஒரு கண்ணாக இருக்கிறாய். In the body you are like an eye. இந்த சரீரத்தில் நீ கைகளாக இருக்கிறாய். Even in the body you are like a hand. சரீரத்தின் அவயவங்களாக நீ இருக்கிறாய். You are all like members in the body. ஆகையால் ஒரு ஐக்கியம் உனக்குள்ளே எல்லாருக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். And all must have a fellowship with one another. தீமையான ஐக்கியம் அல்ல. It's not a evil fellowship. ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம். It's something like a spiritual fellowship. நம்முடைய ஐக்கியங்கள் இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்க வேண்டும். And all the fellowship is something bringing spirituality. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதன் அவர்கள் வரிசைகளை அனுப்பினார்கள். And they are sending the portion to another. எங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பி பிரசன்டேஷன்ஸ் அனுப்பி அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள். And God is giving victory and they are sending presentation and they are always showing the fellowship with one another. அடுத்து அவர்கள் தான தர்மங்கள் செய்தார்கள். And they are doing alms, the gifts to the poor. யூதர்கள் சத்துருக்களை கொன்ற அந்த நாளிலே. And even the Jewish people, the day when they killed the enemy. அல்லது சத்துருக்கள் மேல் யூதர்கள் ஜெயம் பெற்றுக் கொண்ட நாளிலே. The day where the Jewish people able to have a victory over their enemies. இந்த பண்டிகையிலே அவர்கள் தான தர்மம் செய்தார்கள். In this feast, they were able to do alms. ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யவே. And they are doing alms to the poor people. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கலாம். And the people, poor people who have no clothes, they are getting clothes for them. ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். And also those who don't have food, giving food for them. நீங்க அப்படி யாருக்காவது செய்திருக்கீங்களா? Have you ever did to anybody else? வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்திருக்கீங்களா? Have you ever just taken clothes to the people who have no clothes at all? இந்த வருஷத்துல நீங்க யாராவது அப்படி செய்தீங்களா? ஏழைகள் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்களா? Even in this year, have you ever did the good thing to the poor people who are without clothes? ஏழை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு புதிய டிரெஸ் எடுக்க வழி இல்லாமல் ஏழைகளாக இருக்கிறதான பிள்ளைகளுக்கு யாருக்காவது நீங்கள் ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்களா? Even the poor people who are in the school who have no clothes, have you ever buy clothes and provided them? அது உன்னுடைய ஜெயத்தினுடைய ஒரு ஒரு பகுதி. It is one part of the victory. உனக்கு ஆண்டவர் ஒரு ஜெயம் தந்திருக்கிறார் என்றால் உடனே நீ ஒரு தரித்திரமா இருக்கிற ஒரு ஆளை, ஒரு வறுமையாக இருக்கிற ஒரு ஆளை நினைக்கிறாய். Whenever God give victory, you are always thinking about the Lord God, about the poor people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களே இல்லை. Many they don't have such kind of thought at all. நீங்க இந்த வருடத்துல யாருக்காக நீங்கள் ஏழைகளுக்கு உங்க கூப்பிட்டு உங்களுடைய வீட்டுல ஆகாரம் கொடுத்திருக்கிறீர்களா? Have you ever called the poor people and have you ever provided food for them? அநாதை பிள்ளைகளுக்கு, தகப்பனும் தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்களை பசி ஆற்றியிருக்கிறீர்களா? Have you ever appeased the appetite of the orphans who have no parents? இங்கே அவர்கள் தான தர்மம் செய்தார்கள். Here we see they are making all kind of alms. தான தர்மம் என்று சொல்கிறது நம்முடைய ஜெயத்தின் ஒரு பகுதி. And alms is one among the part of our victory. கர்த்தர் நமக்கு தந்த ஜெயத்திற்கு நாம் தெரிவிக்கிற நன்றி. It is a gratitude what the Lord had given victory on our side. ஆனா சிலர் பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு நன்மையே செய்ய மாட்டாங்க, கஞ்ச பிசினிங்களா இருப்பாங்க. And they won't do any kind of goodness. They will be so stingy. தான தர்மம் செய்ய வேண்டும். And we should never be like that. We must always doing alms. வசனம் சொல்கிறது தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். The word of God says that we have to remember the poor. எத்தனையோ பேருக்கு சரியான ஆகாரம் இல்லை, அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். And there are many that don't have a food. We have to remember. எத்தனையோ பேருக்கு சரியான வஸ்திரம் இல்லை, அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். And many they don't have a proper clothes. We have to remember all. யாராகிலும் ஏழைகள் மரிக்கும் போது அந்த மரிக்கிற ஏழைக்கு ஏதாவது அந்த டெத் அந்த மரண வீட்டுல ஏதாவது நீங்க உதவி செய்தது உண்டா? Even poor people will be dying. Have you ever helped them in the funeral service? கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயம் தந்தாரே என்கிற நன்றி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தரித்திரரை நினைத்துக் கொள்வீர்கள். Whenever you think about that the Lord has given victory, you will always remember about the poor. பூரீம் பண்டிகையிலே அவர்கள் தான தர்மம் செய்தார்கள். In the feast of Purim, they were making alms. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்ததாக the next slide. இந்த பண்டிகை ஆதார் மாதம்
பதினான்காம் தேதியும் பதினைந்தாம் தேதியும் அதாவது யூதருடைய பனிரெண்டாவது மாதம் And that is the 12th month for the Jewish people. யூதருடைய 12ஆம் மாதம் 14ஆம் தேதி இவர்கள் பூரிம் பண்டிகையை ஆசரித்தார்கள். Even it is the 12th month, the 14th day of the Jewish day, they were then observing the feast of Purim. இப்ப அப்படியே திரும்பி வாங்க. Just you come reverse. யூதருடைய முதலாவது மாதம் 14ஆம் தேதியில் என்ன நடந்தது? What happened in the first month of the 14th day? What had happened? என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. In the first month of the 14th day, we have the Passover. நான் இந்த யூதருடைய 12 மாதங்களையும் சொல்கிறேன், புனித மாதங்கள். And I want to tell all the 12 holy months of the Jewish people. முதல் மாதத்திற்கு ஆபிப் நிசான் என்ற இரண்டு பெயர்கள் உண்டு. The first month is Abib and Nisan. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். In Exodus 12 chapter verse 2. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Nehemiah chapter 2 verse 1. இரண்டாவது மாதத்திற்கு சீப் என்று பெயர். And the second way is called the sea. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். The first king chapter 6 verse 1. மூன்றாம் மாதத்திற்கு சீவான் என்று பெயர். The third month is called the Sivan. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And Esther 8 chapter verse 9. நாலாம் மாதத்திற்கு தம்மூஸ் என்று பெயர். The fourth month it is called the Tammuz. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Ezra 8 chapter verse 14 ஐந்தாம் மாதத்திற்கு ஆபி என்று பெயர் and the fifth month is called the Abi Ezra 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் Ezra the 7th chapter verse 9 ஆறாவது மாதத்திற்கு எலூல் என்று பெயர் and the 6th month is called the Elul நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் Nehemiah chapter 6 verse 15 ஏழாம் மாதத்திற்கு ஏதானிம் என்று பெயர் The seventh month is called the Etani. 1 Rajakkal 8th adhigaram 12th vasanam. The first king chapter 8 verse 12. 8th maadathirku pool endru peyar. The eighth month it is called the pool. 1 Rajakkal 6th adhigaram 38th vasanam. The first king chapter 6 verse 38. 9th maadathirku Kisleu endru peyar. The ninth month it is called the Kislei. Nehemiah 1:1. And Nehemiah chapter 1 verse 1. 10th மாதத்திற்கு தேபேத் என்று பெயர். The 10th month it is called the Tebet. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். And the Esther the 2nd chapter verse 14. 11ஆம் மாதத்திற்கு சேபாத் என்று பெயர். 11th month it is called the Sebat. சகரியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Zechariah chapter 1 verse 7 12ஆம் மாதத்திற்கு ஆதார் என்று பெயர் and the 12th month it is called the Adar Ezra 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் Ezra the 6th chapter verse 15 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the holy name நான் சொல்கிறேன் I want to tell it again Abib Nisan Abib Nisan Sip Sivan Tammuz Abib Elul Etanim Pul Kisleu Tebet Sebat ஆதா இப்படி இந்த 12 மாதங்கள் யூதருடைய புனித மாதங்கள் and these are the 12 the holy months of the Jewish people இதிலே முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆசரிக்கப்பட்டது in the first month the 14th day passover was observed அந்த நாளில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள் that day only the israelites came out of egypt எகிப்திலிருந்து விடுதலை and they had a deliverance out of egypt அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை they had a deliverance out of captivity அதேபோல அந்த வருடத்தின் கடைசி மாதம் 12ஆம் மாதம் 14ஆம் தேதி பூரிம் பண்டிகை ஆசரித்தார்கள் the 12th month and the 14th day they were observing the feast of purim இதுவும் அவர்களுக்குண்டான ஒரு பெரிய விடுதலை தான் this is also another form of great deliverance முதலாம் மாதத்திலே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனார்கள் the first month itself from the hands of the enemy they were being delivered 12ஆம் மாதத்திலே அவர்கள் சத்துருவின் கையிலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை ஆனார்கள் and the 12th month they have been delivered from the hands of the death of the enemies அதுவும் ஒரு இளைப்பாறுதல் இதுவும் ஒரு இளைப்பாறுதல் that is also bringing rest and this also bringing about rest தேவனுடைய பிள்ளையே நீ ஒரு காலத்திலே உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாகி வந்தாய் once you have been delivered from the world and the sin அது உண்மைதான் அது பஸ்கா பண்டிகை that is true that is a passover ஆனாலும் இப்பொழுது உன்னை கர்த்தர் எத்தனையோ ஆபத்திலிருந்து உன்னை சத்துரு அழித்து போட வேண்டும் என்று நினைத்த சதி திட்டங்களிலிருந்து சதி ஆலோசனைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்திருக்கிறார் even god has delivered from all kind of plot and conspiracy where the devil was plotting to kill you அது பூரீம் that is called the பூரீம் எகிப்திலிருந்து விடுதலை ஆனது உண்மை
That is true that you have been delivered out of Egypt. சத்துருவின் ஆத்துமாவை அழிக்கும்படி வந்தார். And he came only to destroy your soul. உன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக நீ கிரியை செய்யும்படி உன்னை தூண்டினார். And he had instigated to work against your soul. ஆனால் உன் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிக்க செய்தார். But the Lord God made everything end in contrary. உன்னை மரணத்திலிருந்து உன்னை ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். Even from all kind of death, from all kind of danger he delivered you. உன் ஆத்துமாவை கர்த்தர் மரணத்திலிருந்து விடுவித்தார். And he delivered your soul from the day. அது பூரீம் பண்டிகை. That is the feast of Puri. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்ப பாருங்க எப்படி முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே அவர்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனார்கள். The first month of 14th day they delivered from the slavery of the Egyptian. கடைசி மாதம் 14ஆம் தேதியிலே இந்த சத்துருக்களுடைய சதி ஆலோசனைகளிலிருந்து அவர்கள் விடுதலை ஆனார்கள். The last month of the 12th month of 14th day they were delivered out of all the plot and conspiracy of the enemy. கர்த்தர் தான் நமக்காக காரியங்களை செய்கிறவர். The Lord God is the Lord who is able to do the thing for our sake. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கினதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். And we had to remember how the Lord God delivered and we had to live with all gratitude. 12th மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். Even this 12th month is the month of December for us. நமக்கு 12th மாதம் என்ன மாதம்? What is the 12th month for us? December. It is a month of December. முதலாம் மாதம் ஜனவரி. The first one is January. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த 12th மாதத்திலே கர்த்தர் உன் ஆபத்திலிருந்து உன் ஆத்துமாவை விடுவிக்கிறார். And even the 12th month of December he delivered from all danger, from all kind of things of the evil. இந்த மாதம் நீ துக்கமா இருக்க வேண்டிய மாதம் அல்ல. This month in no way you had to be sorrowful. யூதர்களுக்கு என்னென்ன உண்டாயிட்டு பாருங்கள். What all happened to the Jewish people? வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு. Even the light, even the mirth and the joy. 8th அதிகாரம் 16th வசனம். And 8th chapter verse 16. வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம். Even the light, the gladness and joy and honor for the Jewish people. இந்த டிசம்பர் மாதத்திலே உனக்கு வெளிச்சம் உண்டாக போகிறது. Even in this month of December you are going to see the light. உனக்கு மகிழ்ச்சி உண்டாக போகிறது. And you are going to see the joy. உனக்கு களிப்பும் கனமும் உண்டாக போகிறது. And you are going to have a joy and as an honor. இந்த மாதத்தில் நீங்கள் அசதியா இருக்க கூடாது. In this month you should never be negligent. யூதர்களே, இது உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிற மாதம். Oh Jewish people, this is the month where God is working for you. தேவ ஜனங்களே, இது உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிற மாதம். Oh people of God, this is the month where the Lord God could work for you. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. The Lord God who is guarding Israel will never slumber nor sleep. மௌனமாயிராமல் தன் ஜனங்களுக்காக எழும்பி யுத்தம் பண்ணுகிற சமயம் இதுதான். And he'll never be still, and this is the time where he would rise and wage battle for the people of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த மாதம் உனக்கு துக்க மாதம் அல்ல. This month is not a month of sorrow. எந்த காரணம் கொண்டும் நீங்கள் இந்த மாதம் துக்கத்தில் காணப்படக்கூடாது. And whatever they say, in no way you have to spend this month in sorrow. ஆமானாகிய பிசாசு உன்னை துக்கப்படுத்துகிறான். Even the devil, the amen, is bringing sorrow in your heart. ஆனால் தேவன் உனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் நான்கு காரியம் தருகிறார். The Lord God is able to give light, gladness, joy and honor. உன்னுடைய ஜீவியத்திலும் உன்னுடைய குடும்பத்திலும் இருக்கிற அந்தகாரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். And whatever the darkness found in your life, in your family, he completely changed it away. உனக்கு வெளிச்சத்தை கர்த்தர் தர போகிறார். The Lord God is going to give light to you. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னதான தேவன் உன் குடும்பத்தில் ஒரு வெளிச்சத்தை இந்த மாதத்திலே கட்டளையிட போகிறார். The Lord God who ordered to bring the light, he is going to bring light in your life. 12th மாதம் இது. This is the 12th month. இது நீ அந்தகாரத்துக்குள் இருக்க வேண்டிய மாதம் அல்ல. This is not the month where you are to be found in the darkness. உன்னுடைய அந்தகாரத்தை கர்த்தர் நீக்குகிறார். The Lord God is able to remove all kind of darknesses. உன்னுடைய இருளை கர்த்தர் மாற்றுகிறார். The Lord remove all kind of gloominess from you. அதுதான் உண்மையான பூரீம் பண்டிகை. That is true, the festival of Purim. உன் குடும்பத்தில் வந்திருக்கிற அந்த இருள் எது? What is the darkness that has come in our family? தேவன் உனக்கு வெளிச்சத்தை தருகிறார். The Lord God is able to give light to you. மகிழ்ச்சி
And even he is able to give gladness. The Lord God is able to give gladness. And I will be always rejoice in the Lord. Amen. I will joy in the God of my salvation. என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன். And I will be joy in the God of my salvation. மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். And there should be a great joy. இந்த மாதம் யாரும் துக்கத்தோடு இருக்க கூடாது. மகிழ்ச்சி அடைய வேண்டும். This month nobody should be sorrowful. All must have a great joy. அதுபோல களிப்பு. And also we find about a great gladness. களிப்பு. களிப்பு என்று சொல்றது என்ன? What is meant by the gladness? அந்த களிப்பு என்பது மகிழ்ச்சியை விட இன்னும் அதிகமான ஒரு அனுபவம். And the gladness is something a great magnitude than the joy. களிப்பு என்று சொல்கிறது அது தேவ ஜனங்களுக்கு தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்புகிற ஒரு அனுபவம். And this gladness, it is an experience. The Lord God spending from heaven down to the earth. And I will be just to having a gladness in the Lord. அப்புறம் கனம். And also honor. இந்த நாலு காரியங்களும் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு கனத்தை தருகிறார். And the Lord God is able to give honor to you. ஒருவேளை கடந்த நாட்களிலே இந்த வருடத்திலே உங்களுக்கு சில காரியங்களால் உங்களுக்கு கனவீனம் உண்டாயிருக்கலாம். Even something because of something you may have dishonor. ஆனால் கர்த்தர் உங்களுடைய கனவீனங்களை மாற்றி உங்களை கனப்படுத்துகிறார். And the Lord God removing all kind of those things and honoring you. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord God says whoever honor me and I will honor them. ஓ கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட ஜனங்கள் நாம். And we are the people who have been honored by God. இந்த வருடத்தில் நம்மை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். And this year God going to honor us. இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் நம்மை கனப்படுத்த போகிறார். Even in this last month God going to honor us. காரியம் மாறுதலாய் முடியும். All the things will end in contrary. பிசாசுடைய உபாயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். All the devices of the devil will be brought to nothing. பிசாசு இந்த வருடம் எல்லாம் உனக்கு விரோதமாய் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாயும் என்னென்னமோ கொண்டு வந்தான். Even the devil all through this year brought many evil against you and your family. ஆனால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்கு கனத்தை தந்திருக்கிறார். But the Lord God waged a war for you and brought victory on your side. பூரீம் பண்டிகை என்று சொல்வது வெளிச்சத்தின் பண்டிகை, மகிழ்ச்சியின் பண்டிகை, களிப்பின் பண்டிகை, கனத்தின் பண்டிகை. Even the festival of Purim, it is a festival of light, the festival of gladness, a festival of joy, and festival of honor. 12th மாதத்தில் யூதருக்கு கிடைத்தது. It is the Jewish people able to get it on the 12th month. இந்த 12th மாதத்திலே கர்த்தர் அதை நமக்கு தர விரும்புகிறார். In the 12th month, God want to give it back to us. எஸ்தரின் புத்தகத்தில் இருக்கிற ஜெயம் உனக்கு சொந்தம், எனக்கும் சொந்தம். And all the victory that he found in the book of Esther, for you and for me, it belongs. எத்தனையோ பேர் எஸ்தரின் புத்தகத்தை பைபிளிலிருந்து எடுத்து விடலாம் என்று சொன்னார்கள். Me and many have planned to take away the book of Esther. தேவன் என்ற வார்த்தை இல்லாதபடியால் எஸ்தரின் புத்தகம் அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். There is no word about God. They want to take it away. தேவன் என்று எழுதப்படாவிட்டாலும் தேவனுடைய கிரியையை அந்த புத்தகத்திலே நாம் காண்கிறோம். But even though the term God is not mentioned, but we see the works of the Lord in this book. தன் ஜனங்களுக்காக கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை இந்த புத்தகம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. This book very clearly explains how God worked for his people. கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற நாள் இது. This is the day where the Lord God worked for you. Amen. காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். And the Lord God who changes all the matter. நீ வெளியரங்கமான தோற்றத்தை பார்க்க வேண்டாம். You need not see the outward appearance. வெளியரங்கமான சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். You need not look the outward environment. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர். The Lord God able to give victory on our side. கொஞ்ச நேரம் நாம் ஆவியில் நிரம்புவோம். Let us all fill in the Holy Spirit. மகிழ்ச்சி, களிப்பு, வெளிச்சம், கனம் நான்கு காரியங்களும் உண்டாக வேண்டும். And all kind of light, gladness, joy and honor, four things should be in us. எஸ்தரோடு கூட இருந்த தேவன். The Lord God was with Esther. மொர்தெகாயோடு கூட இருந்த தேவன். The Lord God was with Mordecai. இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். The same God is also with us. அவர் யாரும் இந்த வருடத்தை தோல்வியோடு முடிக்க கூடாது. We should never end in defeat. கொஞ்ச நேரம் நாம் ஆவியில் நிரம்பி மகிழ்ச்சியினாலும் களிப்பினாலும் நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோமாக. Let us fill in the Holy Spirit. Let us be filled with the gladness and joy and honor. ஒரு வாரத்தின் தேவன் நல்லது என்று கண்ட நாள்தான். ஆகையால் ஒரு வாரத்தின் எந்த நாளிலும் சத்துரு உனக்கு தீமை செய்ய முடியாது. And God find all the days of the week as a good. In no day the devil could work against you. என்றால் தேவன் அந்த நாளை
நல்ல நாள் என்று கண்டுவிட்டார். God has seen that day is a good day. தன் ஜனத்திற்கு அது நல்ல நாள். And it is a good day for the people of God. தன் ஜனத்திற்கு அது ஜெயத்தின் நாள். And for the people of God it is a victory. சத்துருவே அந்த நாளை நீ சீட்டு போட்டு தெரிந்து கொள்ள முடியாது. ஓ எனிமி, இன் நோ வே யூ கேன் ஏபிள் டு ஓவர்பவர் அண்ட் கெட் விக்டரி. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய அந்த நாளை நீ தெரிந்து கொள்ள முடியாது. யூ கேன் ஆர் நோ வே சூஸ் டு வொர்க் அகைன் தி பீப்பிள் ஆஃப் காட். கர்த்தர் பெரியவர். Lord is great. கர்த்தர் வாக்குமாறாதவர். The Lord God will never be changing in a promise. Hallelujah. Hallelujah. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். Whatever the way poke again will never prosper. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிமை 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 அன்றைக்கு யூதர்களுடைய 12 மாதத்திலே அவர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது போல, as of that 12th month the Jewish people had a great light, joy and gladness and honor. இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகி இந்த 12 மாதம் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் கனத்தையும் தர விரும்புகிறார். This is the last month God want to give even the gladness, joy, light and honor. உன் அந்தகாரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். And the Lord God change all your darkness. உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். He change all your sorrow. உன் வேதனையை கர்த்தர் மாற்றுகிறார். And he all change all your defeat. உன் புலம்பலை கர்த்தர் மாற்றுகிறார். And he change all your lamentation. உன் கனவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். And he the Lord change all your weakness. கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார். And the Lord God honoring you. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கும். And this honor will be for the saints of God. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிமை 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 மகிமை. Hallelujah, 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 hallelujah. Stotra, stotra, stotra. Amen. Stotra mandavare, stotra mandavare. Hallelujah, 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 hallelujah. ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவியால் ஆவியால் ஆவியாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே. ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா 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 அல்லேலூயா, ஆமே ஆமே ஆமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்புக தேவனையே ஸ்தோத்தரே, பொங்கிடுதே என் உள்ளத்திலே தேவன் திருவெல்லவே, அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே தேவன் திருவெல்லவே, ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்புக தேவனையே ஸ்தோத்தரே, பொங்கிடுதே என் உள்ளத்திலே அவர்கள் ஒவ்வொரு வருடம் வரும்போதும் அந்த வருடத்தின் முதலாம் மாதத்தை ஆபி மாதத்தில் அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். Every year the first month of month of Abi they observed the feast of Passover. அது கர்த்தரின் இரட்சிப்பின் அனுபவம். That is the experience God has given salvation. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை விடுவித்தாரே அந்த அனுபவம். That is the experience the Lord God delivered from sins and curses. ஒவ்வொரு வருடமும் 12ஆம் மாதத்திலே சத்துருக்கள் தங்களை அழித்து போட நினைத்த சதியிலிருந்து அவர்கள் விடுதலை ஆனதை அவர்கள் பண்டிகையாய் கொண்டாடினார்கள். And the 12th month, what a plot and conspiracy the enemy made to annihilate. உண்மைதான், that made his a feast. உண்மைதான், அந்த வருடமெல்லாம் கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாத்தார் பாருங்கள். True, how God protected all through that year. சத்துருவின் சதி வினைகளை முற்றிலும் முறியடித்தார். And he had awakened all the plot and conspiracy of the devil. நம்மை அழிக்கும்படி வந்த சாத்தானை கர்த்தர் அழித்தார். And whatever the devil came to destroy, he destroyed them. Yes, Jesus. And Jesus vanquished Satan. Don't you know? Even the devil defeated. Hallelujah! 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 நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமத்தையே, and God has given this Bible studies with a grateful heart. Let us give thanks unto the Lord and let us be seated. Esther-in pusthakathilulla virundugalai patti padikka aandavar namakku thanda silakkiyathukkai stotripom. Stotram 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 aandavar நமக்கு சுகபலன் தந்து இந்த சத்தியத்தை பேசவும் இந்த சத்தியத்தை கேட்கவும் நமக்கு கிருபை செய்தாரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, கர்த்தரின் வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கேட்ட வசனங்கள் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும்
நம்மை நிலை நிறுத்துகிறதுமான வசனங்கள். அதற்காக தேவனை துதியுங்கள். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் நமக்கு தேவன் வெளிப்படுத்தி தந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மையாக ஜீவிக்க நமக்கு ஆண்டவர் பலன் தரும்படியாய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சகலத்தையும் தன்னுடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். இந்த வசனங்களிலிருந்து நமக்கு வெளிப்படுத்தி தந்தான் அந்த சத்தியத்தின் மூலம் நம்மை தாங்குகிறார். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா மகிமை கனம் துதி அவருக்கே கொடுத்து ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜெபம் பண்ணலாம். Heavenly Father, we praise and thank thee, Lord, for thou the Lord is having a great plan towards our life. We thank thee, thou hast given a good opportunity just to go through the book of Esther and to go through all these seven feasts and how the Lord is having a great purpose in our life. Even today, thou hast given a good chance to see that the 12th month, the 14th day, even the Purim was celebrated because it is the day where the enemy was annihilated, even the enemy plot and conspiracy. All be put into contrary, Lord God. We thank thee, Lord God, the Lord God who has given salvation, even as they were just celebrating the first month, the 14th day, the Passover, in such a way, the Lord God, he has given even a chance to always to glorify the Lord who has given salvation from all kind of powers of sin, from all kind of captivity. The same God in this year end that was brought us so that we may be all be glorifying the Lord, for thou the Lord giving victory over our enemies, Lord God. Whatever his evil plan, whatever the annihilating power against it, but thou the Lord is giving victory, Lord God. It is a joyous occasion. It is the time. It is the festival of light. It is the feast of gladness. It is the feast of joy. Amen. It is the feast of honor, O God. Hallelujah. With that, we are really able to experience it in this last month of December, O God. Thank you for the great power. Thank you for the great plan that the Lord is having towards us. Let us always live worthy for that and always ready for thy coming, Lord God. And we surrender completely to the mighty hand. In Jesus' precious name we pray. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுக்கு கண்டிப்பாக மாதத்திலே வெளிச்சத்தையும் களிப்பையும் கனத்தையும் மகிழ்ச்சியையும் தேவன் தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.